Hello friends, welcome back to our channel. In the video, we will talk about Tamil typewriting basics. This is the first time we will Tamil typewriting basics. This is the first video we upload. This is the first video we will video. அடுத்ததா பயிற்சி எண் 5 ஓகேங்களா அந்த वीडियोसலாம் பார்த்துட்டு நல்லா பிராக்டீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பயிற்சி எண் 5 இந்த வீடியோக்கு வாங்க இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு 10 கீ வந்து பார்க்க போறோம் புதுசா 10 கீஸ் வந்து எப்படி டைப் பண்ணனும் எந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணனும்ன்றதை பார்க்க போறோம் அது என்னென்ன கீஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 3 சுழி நு ஓகேங்களா அதுக்கு அடுத்து ரா ந ச வ சரிங்களா இந்த அஞ்சு கீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு எழுத்துக்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த விரலால அடிக்கணும்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸால அடிக்கணும் சரிங்களா லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அதல சுண்டு விரலால மூணு சுழி இன்னுவ வந்து அடிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு சுழி இன்னுவ அடிக்கும்போது மட்டும் நாம ரெண்டு தடவை அந்த கீயை பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அடிக்கும்போது அந்த ரெண்டு சுழி இன்னுவோட பாதி லெட்டர் விழும் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஷிஃப்ட் புடிச்சிட்டு அடிச்ச உடனே தான் மிச்ச இருக்கிற பாதி வந்து விடும் அதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும் நூன்ற அந்த மூணு சுழி நூன்றதே அப்பதான் கம்ப்ளீட் ஆகும் எப்படினா ஃபர்ஸ்ட் நார்மலா அடிக்கணும் அதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சு அடிக்கணும் அடிச்சதுக்கு அப்புறம் மூணு சுழி நூ வந்து வரும் அதுக்கு அடுத்து மோதிர விரலால ரா அடிக்கிறீங்க சென்டர் ஃபிங்கரால நா அடிக்கிறீங்க ஆல்காட்டி விரலால சாவும் வாவும் அடிக்கணும் சரிங்களா நல்லா கவனிங்க சுண்டு விரலால மூணு சுழி நூ மோதிர விரலால ரா நடு விரலால நா ஆல்காட்டி விரலால சா வா ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கி நீ சி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா கொக்கி அந்த கொக்கியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் எந்த விரலால் அடிக்கணும்னா சுண்டு விரலால் ரைட் ஹேண்ட் ஃபிங்கரில் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா அதால் கொக்கி அடிக்கணும் மோதிர விரலால் டி நடுவிரலால் ரெண்டு சுழி அந்த நை சை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ரெண்டு சுழி அடிக்கும் ஆல்காட்டி விரலால் ராவும் லாவும் நம்ம அடிக்கணும் சரிங்களா இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம இந்த எக்ஸசைஸை வந்து ஒரு 2 to 3 days ஆர் 1 week கூட நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மெஷினில் எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போது நான் நூ வந்து அடிக்க போகிறேன் சரிங்களா என்னோடய சுண்டு விரலால் நார்மலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சி வதற இப்போ வந்து மூணு சுழி நூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அடுத்து ரா ந ச வ ச ஷிஃப்ட் அடிக்கிறீங்க அது ஸ்பேஸ் அடிக்கிறீங்க அப்புறம் இந்த சுண்டு வரலால் கொக்கி ஒரு ஸ்பேஸ் இட்டு டி ரெண்டு சுழி ரா ல ரா ஸ்பேஸ் நல்லா கவனிங்க மூணு சுழி நூவோட பாதி அடிக்கிறேன் ஷிஃப்ட்டு பிடிச்சி அதுக்கு அடுத்த பாதி இன்னும் முடிஞ்சுது ரா ந ச வ ச ஸ்பேஸ் தொக்கி ஒரு ஸ்பேஸ் டி ரெண்டு சுழி ரா ல ரா ஓகேங்களா இது மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்